சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 13 தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியிடம் இருந்த துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வருகிறார் செந்தில் பாலாஜி. இந்நிலையில் கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த நிலையில் தற்போது அந்த பொறுப்பிற்கு அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து திட்டப்பணிகளை துரிதப்படுத்துதல், நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணித்தல் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள